நம்ம பார்க்குற இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்கேஜ் யமஹா ரிசீவர் ஒன்று போட்டு, யமஹாவில் உங்களுக்கு ஒரு 4K ரிசீவர் ஒன்று போட்டு தந்துடலாம். போட்டு ஒரு 5.1 பேசிக் மாடலில் ஒரு பேக்கேஜ் மிஷனில், அதாவது பேசிக் மாடலுங்கிறது வந்து மிஷனில் வந்து இதான் ஸ்டார்டிங் மாடல். ஆனால் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி இருக்குது. ஒரு 8 இன்ச் சப்பு போட்டு, ஒரு 8 இன்ச் சப்பு போட்டு இந்த மாடல் மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா MQB SE உங்களுக்கு வந்து மாடல். இது எல்லாமே நம்ம தர்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் கம்பெனி என்ன வாரண்டிக்கில் தர்றாங்களோ அதே வாரண்டி வந்ததில்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் வாரண்டி, 3 இயர்ஸ் வாரண்டியில் ஒரு பேக்கேஜ் போட்டு ஒரு ரிசீவர் போட்டு, இது ஃபஸ்ட்டு பேசிக் மாடல் பேக்கேஜ், இது 5.1 பேக்கேஜ். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஷெர்வுட் ரிசீவர் பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்கான ரிசீவர். இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிவ் சப்பும் போட்டுக்கலாம், உங்களுக்கு பவர் ஹெட் சப்பும் போட்டுக்கலாம். இந்த மாடலில் ஏஆர்சி எல்லா ஆப்ஷன் இருக்கிற மாதிரி. இந்த பேக்கேஜுக்கு டிம்பர் அக்வாஸ்டிக்கில் வந்து அவான் ஃப்ரீட் ஒரு மாடலில் வந்து ஒரு பேக்கேஜ், ஒரு 10 இன்ச் சப்பு, 2 டவரு, ஒரு சென்ட்ரு டைபோல். ஏன்னா அது இப்போ நம்மள்ட்ட பிக்சர் இங்கே நம்மக்கிட்ட இப்போ இங்கே நம்ம ஸ்டாக் இங்கே இல்லை, குடோனில் இருக்குது. அதனால் வந்து அது நீங்கள் கேளுங்க, அதனுடைய இமேஜ் உங்களுக்கு அனுப்புகிறேன், அந்த பேக்கேஜ் போட்டு தரலாம். இப்போ இதனுடைய ப்ரைஸ் எல்லாம் வந்து நான் அப்படியே அதிலே வந்து உங்களுக்கு கோட் பண்ணி சொல்கிறேன். இது ப்ரைஸ் வந்து நெகோசியபிள் தான். நம்ம நீங்கள் கால் பண்ணுங்கள், வேணுங்கிறவங்க வந்து கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நல்ல ப்ரைஸுக்கு உங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்டில் கண்டிப்பாக தரலாம். இப்போ நம்ம மூணாவது பார்க்குற இந்த ஐட்டம் பார்த்திங்கன்னா மரான்ஸில் வந்து அட்மாஸ் ரிசீவர், இது NR1711 இந்த மாடல் ரிசீவர், 7.2 அட்மாஸ் ரிசீவர். இது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். உங்களுக்கு இதில் இப்போ லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு வந்து என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கோ அது அத்தனையுமே வந்து இந்த மரான்ஸினுடைய அப்ளிகேஷன் எல்லாமே இதில் இருக்குது. இப்போ இந்த ரிசீவர் போட்டு நம்ம வந்து ஒரு 7.1 அட்மாஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா எல்எக்ஸில் வந்து 5 LX5 வந்து மார்க் 2 2 டவர் ஸ்பீக்கர் வந்துடும். ரியர் பார்த்திங்கன்னா LX1, இது ரியர் ஸ்பீக்கரு. LXC வந்து 1 வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஸ்பீக்கரு. MC1761 பார்த்திங்கன்னா 2 அட்மாஸ் ஸ்பீக்கர். இது கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் மிஷனில் வந்து ஒரு பேக்கேஜ். கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் பேக்கேஜ் போட்டு இந்த ரிசீவர் போட்டு, இப்போ நீங்கள் இதில் வந்து நம்ம சப்பை வந்து நம்ம ஆட் பண்ணல, அதாவது இந்த பேக்கேஜில் வந்து நம்ம வந்து சப்பு நம்ம ஆட் பண்ணலை. அது ஏன் சப்பு நம்ம ஆட் பண்ணலைன்னா, இப்போ ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ரூம் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும், ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் லார்ஜ் சைஸாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த பேக்கேஜ் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம வந்து ரூம் சைஸுக்கு தகுந்த மாதிரி சப்பு நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா பேக்கேஜுங்கிறது வந்து நம்ம மேட்சிங்காக தந்துடலாம். ஸ்பீக்கரை வந்து ஸ்பீக்கரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரிசீவர் தகுந்த மாதிரி நல்ல மேட்சிங்கில் வந்து ஸ்பீக்கர் தந்துடுறோம். சப்வூஃபருங்கிறது வந்து கான்செப்ட் வந்து நம்ம ரூமுக்கு தான் தேவை, சப்வூஃபருக்கும் ரிசீவருக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால் வந்து நம்ம சப்வூஃபரை வந்து நம்ம ரூமுக்கு நம்ம ரூம் சைஸுக்கு தகுந்த மாதிரி சப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16x20 வச்சுருப்பாங்க ரூமு, ஒவ்வொருத்தருக்கும் 10x16 வச்சுருப்பாங்க. அதனால் வந்து நம்ம ரிசீவருக்கு தகுந்த மாதிரி ஸ்பீக்கர் தான் மேட்ச் பண்ணிக்கணும். ரிசீவருக்கும் சப்புக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. நம்ம வந்து மேட்சிங் வந்து சப்பை வந்து நம்ம ரூமுக்கு தகுந்த மாதிரி தான் சப்பை வந்து போட்டுக்கணும். இப்போ இந்த ஒரு பேக்கேஜ் நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா LX6 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கேஜ் பார்க்கலாம். இப்போ LX6 பார்த்திங்கன்னா இது வந்து 3-way டைப்புக்கு டவர் ஸ்பீக்கர் வந்துடும். 2 ஊஃபர், ஒரு மிட்டு, ஒரு டியூட்ரு வரும் இந்த மாடலில். இப்போ இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா சரவுண்ட் ஸ்பீக்கர் மட்டும் நம்ம வந்து அப்படி மாற்றிருக்கோம். அதாவது இந்த சரவுண்ட் ஸ்பீக்கர், அதாவது அட்மாஸுக்கு வந்து ஒருத்தவங்க ஃபால் சீலிங் இல்லாமல் வச்சுருப்பாங்க, அதனால் அட்மாஸ் ஸ்பீக்கர் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லைன்னா ஃப்ரண்ட்டு வந்து புக்ஸல் போட்டுக்கலாம். இப்போ இதனுடைய சென்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் சென்டர் வரும். இது வந்து LX C2 வரும் சென்டரு இந்த மாடலுக்கு. ஏன்னா டவர் ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறனால சென்டர் ஸ்பீக்கர் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கோம். இப்போ இந்த மாடல் போட்டோம்னா இதுக்கு வந்து நம்ம அட்மாஸ் வந்து இந்த அட்மாஸ் வேணாலும் தரலாம். இல்லை நம்ம ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்ச ஃபால் சீலிங் போன்ற மாதிரி அட்மாஸ் அது வேணால் அது தரலாம். ரிசீவர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம போட்டுக்கிற ரிசீவர் வந்து 6015 வந்து இதுக்கு ரிசீவர் தரலாம். நம்ம ஏன் வந்து மிஷனுக்கு வந்து மரான்ஸ் வந்து நம்ம சொல்கிறோம்னா, ஒரு தியேட்டரோட அந்த ஒரு ஃபீலுங்கிறது வந்து அந்த வார்ம் டோன், அதாவது டைட்டாக இருக்கணும், ஒரு தியேட்டரில் வந்து எந்த விதமான டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து டோன் வேணும்னா
ஒவ்வொருத்தவங்க வந்து கிளிப்ஸ் வந்து கேட்பாங்க, கிளிப்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், அது அது ஒரு டைப்பாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், அதாவது தியேட்டரில் நம்ம பார்க்கும்போது என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் இருக்கும் மரான்ஸுக்கும் உங்களுக்கு மிஷனுக்கும். இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்எக்ஸ் சிக்ஸுக்கு இந்த ஒரு பேக்கேஜ், நமக்கு புக் செல்ஃப் இருக்குது, நம்மள்ட்ட டவர் இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் பண்ணிக்கலாம். புக் செல்ஃப் வந்து உங்களுக்கு எல்எக்ஸ் ஒன் இருக்குது, டூ இருக்குது, அதுபோக எல்எக்ஸ் 3D இருக்குது, அட்மாஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இதில் வந்து நமக்கு தகுந்த மாதிரி உங்கள் ரூமுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை பேக்கேஜ் பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி இதுக்கும் சப் ஊஃபர் வந்து உங்களுக்கு ரூம் என்ன சைஸ் இருக்கோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சப்பும் தந்துடலாம். இந்த சப் ஊஃபர் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மிஷன் வரும், அதுபோக பார்த்திங்கன்னா இந்த சப் வந்து மெயினாக நம்ம பண்ணுறது வந்து பிக்கமேரிக்கில் பண்ணிகிட்ருக்கோம், வெலோடைனு இந்த மாதிரி கொஞ்சம் சப்புக்குன்னு கொஞ்சம் நல்லா ஃபேமஸான ஒரு ப்ராண்டில் வந்து நம்ம சப்பு போட்டுக்கலாம். ஏன்னா சப் ஊஃபருங்கிறது வந்து நம்ம ரூமுக்கு தகுந்த மாதிரி சப்பு போட்டுக்கணும். அதே மாதிரி ப்ரொஜெக்டர் வந்து உங்களுக்கு தேவைப்படுறவங்க ப்ரொஜெக்டர் ஏதாவது என்ன மாடல் வேணாலும் சொல்லுங்கள், எப்சன் பென்கியூலாம் இருக்குது. இப்போ நம்மள்ட்ட ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா எப்சனில் வந்து TW7100 இருக்குது, 9400 இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிக் அமெரிக்காவில் PL980. இது வந்து உங்களுக்கு பிளாட்டினம் சீரீஸில் ஒரு பெரிய டவர், நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் இதனுடைய இந்த சென்சிட்டினுடைய பற்றி ஒரு வீடியோ நம்ம வந்து இதில் போட்டிருந்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 12 inch ஆக்டிவ் டிரைவ் வரும், 2 12 inch பேசிவ் டிரைவ் வரும், 5 inch மிட்ரேஞ்சு வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஹாரண்டி விட்டுரும் வந்துடும். நல்ல ஒரு பெரிய ரூம் வச்சுருக்கிறவங்க, ஒரு பட்ஜெட்டில் வந்து எனக்கு ரூம் பெருசாக இருக்குது ஆனால் பட்ஜெட்டில் எனக்கு பேக்கேஜ் வேணும்னு சொல்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த பேக்கேஜ் வந்து தாராளமாக எடுக்கலாம். நம்ம இதுக்கு ஒரு மேட்சிங்காக ஒரு சப்பு மட்டும் நம்ம போட்டோம்னா ஒரு ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டில் வந்து ஒரு அருமையான ஒரு பேக்கேஜ் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கிளிப்ஸ் மாதிரியே இருக்கும். ஏன்னா அதனுடைய டிசைனிங் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கிளிப்ஸினுடைய இது அப்படியே இருக்கும். இது நம்ம எல்லாமே பாக்ஸோடு வச்சுருக்கோம், இதனுடைய இமேஜ் வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து அது இமேஜ் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து இதை நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி இமேஜ் அனுப்பினோம்னா நமக்கு வந்து அது யூஸ்டுங்கிறது மாதிரி ஆயிடுது. அதனால் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நெட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம், எல்லா மாடலுக்கும் உண்டான நெட்டில் வந்து பிக்சர் நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம காமிக்கிற மாடல் எல்லாமே. இப்போ மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஸ்டார்டிங்லேருந்து எல்லா மாடலும் இருக்குது, ஜெட்எக்ஸ், கியூஎக்ஸ், எல்எக்ஸ் இந்த மாதிரி எல்லா சீரீஸும் இருக்குது. இப்போ இந்த பேக்கேஜினுடைய சென்டர் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இது சென்டர் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து PL28 Mark II. இது வந்து எல்லாமே பிளாட்டினம் சீரீஸு. இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் நெட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு பிராண்டு வந்து 8 இயர்ஸ் வந்து ஒரு பிராண்டு வாரண்டி கொடுக்குதுன்னா அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு நார்மலான ஒரு பிராண்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டுகளாம் நல்ல ஹையண்ட் பிராண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வாரண்டி கொடுப்பாங்க. இவங்களுடைய வாரண்டி பீரியடு வந்து அந்த பிராண்ட் மேலே உள்ள அவங்க நம்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. டவர் ஸ்பீக்கர்களில் 8 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. 8 இயர்ஸ் வாரண்டிங்கும் போது அது ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிளியராக சொல்கிற மாதிரியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஸ்பீக்கர் வந்து ஒரு 2 8 inch ஒரு ஹாரண்டி விட்ரு, இதில் பேசிவ் கிடையாது, ரெண்டுமே ஆக்டிவ் தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைபோல் ஸ்பீக்கர் டைப்பில் கொடுத்துருக்காங்க, ஆனால் புக் செல்ஃப் தான் வருது. இது வந்து உங்களுக்கு டைபோல் ஒரு ஹாரன் ஒரு ஒரு ஊஃபர் ஒரு பேசிவ் கொடுத்துருக்காங்க இந்த மாடலில். நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேக்கேஜ், நல்ல ஒரு பெரிய ஹாலுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஆம்ப் வச்சா கூட நமக்கு வந்து இதை வந்து ஈஸியாக ட்ரைவ் பண்ணிடும். ஏன்னா எல்லாத்தினுடைய சென்சிட்டிவிட்டி நம்ம சொல்கிற மறுபடியும் எல்லாமே வந்து டிபி லெவல் ஜாஸ்தி. இந்த ஸ்பீக்கரினுடைய டிபி லெவல் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது 119 டிபி இது போட்டிருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா 119 டிபி போட்டிருக்காங்க. ஆனால் எல்லாமே நல்ல ஹை வாட்டேஜ், நல்ல ஹை சென்சிவிட்டி. உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு தியேட்டர் ரூமுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பட்ஜெட்டில் ஒரு அருமையான பேக்கேஜ் இந்த மாடலு. இது பார்த்திங்கன்னா மிஷனில் வந்து QX5 இது மாடலு. இது வந்து உங்களுக்கு சைடில் வந்து ஒரு 12 inch டிரைவ் வந்துடும், ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 6.5 inch ஊஃபரு, மிட்ரேஞ்சு ஒரு ட்யூட்ரு வந்துடும். இது ரெண்டுமே மிட் பேஸ் டிரைவரு, சைடில் வந்து ஒரு 12 inch டிரைவ் வந்துடும். டவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ், லார்ஜ் சைஸ் டவரு. ஒரு டவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 kg வெயிட் போட்டிருப்பாங்க. இதில் நல்ல ஒரு மாடல், அதாவது நல்ல ஒரு ஸ்டீரியோக்கு சப்பு இல்லாமல் நம்ம வந்து ஒரு மூவி படம் பார்த்துட்ருக்கோம், அதே ஒரு ஆடியோ ப்ளே பண்ணும்போது நமக்கு வந்து சப்பு இல்லாமல் நமக்கு வந்து ஸ்டீரியோ வந்து கிளியராக வரணும் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்பீக்கர் தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து இதில் சைடில் வந்து ஒவ்வொரு ஸ்பீக்கர்லேயும் சைடில் வந்து ஒரு 12 inch டிரைவ் இருக்குது. அதனுடைய பர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா லோ வால்யூம்லேயே வந்து நல்ல ஒரு பேஸ் இருக்கும். பேஸ் வந்து இந்த ரொம்ப இந்த ஜேரிங்கான வைப்ரேஷன் பேஸ்லாம் கிடையாது, ரொம்ப இது டைட்டான பேஸு.
ஏன்னா ஸ்பீக்கர்ஸினுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாலிடான வெயிட். மிஷன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மிஷனில் வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன ஸ்பீக்கர்னுடைய வெயிட்டை நீங்கள் நெட்டில் வந்து ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சிடும். ஏன்னா நார்மலாக எல்லா பிராண்டும் போடுற மாதிரி இவங்களுடைய ஸ்பீக்கர்ஸ் வந்து வெயிட் கம்மியாலாம் இருக்காது, எல்லாமே வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கியூஎக்ஸோட சென்டர் ஸ்பீக்கர். இது மாதிரி மிஷன் ஸ்பீக்கரில் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுறவங்க மிஷன்ஸில் மிஷனில் அட்மா ஸ்பீக்கரு சரவுண்ட் ஸ்பீக்கரு டைபோல் ஸ்பீக்கர் இந்த மாதிரி எது வேணாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். இதனுடைய கம்ப்ளீட் பேக்கேஜ் வந்து நம்ம தரலாம் எப்போ வேணால் உங்களுக்கு. ரிசீவரில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கிறது வந்து டெனானில் வந்து பார்த்தீங்கன்னா 2800 இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு 8K ரசி ரிசீவர். இது அப்புறம் பார்த்தீங்கன்னா 1700 இப்போ ஸ்டாக் நம்மக்கிட்ட இருக்குது. 8015 உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ கேட்டிங்கனாலும் உங்களுக்கு 3 டேஸ் தந்துடலாம். 6015 வந்து ஸ்டாக் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 6015 வந்து உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜ் வாங்கினா ஒரு ஆஃபர் இருக்குது இந்த வரும் இதில். பைனியரில் பார்த்தீங்கன்னா LX505 அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8K ரிசீவரு நல்ல ஹை வாட்டேஜ் ரிசீவரு. பேசிக்கான உங்களுக்கு வந்து போல்க்கு பேக்கேஜ் போட்டு உங்களுக்கு டெனான் ரிசீவர் போட்டு இந்த மாதிரி பேக்கேஜும் தரலாம்.